வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராசிநாடு. இன்றைய காணொலியில உங்கள் ராசி ஆண் ராசியா அல்லது பெண் ராசியா, உங்களுடைய பண்பு நலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலியில மீண்டும் ராசிகளை பற்றிய ஒரு தொகுப்பா இந்த காணொலி அமையும் போது இந்த காணொலியுடன் இறுதி வரை இணைந்திருங்க. ராசிகளில் பல பிரிவுகள் இருந்தாலும் ராசிகளை ஆண் ராசிகள் மற்றும் பெண் ராசிகள் சொல்லி பிரிப்பதுண்டு. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் ஆண் ராசிகளா சொல்லப்படுது. இந்த ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்தவர்கள் ஆண் லக்கணத்தில் பிறந்தவர்களாகவும் சொல்லப்படுறாங்க. அதே போல ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள்ல பிறந்தவங்க பெண் ராசிகள். இந்த ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்தவர்கள் பெண் லக்கணத்தில் பிறந்தவர்களாக சொல்லப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். அதாவது ஆண் ராசியில அல்லது ஆண் லக்கணத்துல ஆண் தான் பிறக்க வேண்டுமா, அல்லது பெண் ராசியில பெண் லக்கணத்துல பெண் தான் பிறக்க வேண்டுமா அப்படின்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆண் ராசியில ஆணும் பிறக்கலாம், பெண்ணும் பிறக்கலாம். அதே போல பெண் ராசி அல்லது பெண் லக்கணத்துல பெண்ணும் பிறக்கலாம், ஆணும் பிறக்கலாம். பொதுவாக எந்த நோக்கத்திற்காக ஆண் ராசிகள் பெண் ராசிகள் சொல்லிட்டு 12 ராசிகளை பிரிக்கிறாங்கன்னா, ஆண் லக்கணத்தில் அல்லது ஆண் ராசியில பிறந்தவர்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணுடைய தன்மைகள் மிகுந்து காணப்படும்னு சொல்லப்படுது. அதே போலதாங்க பெண் லக்கணத்தில் அல்லது பெண் ராசியில பிறந்தவர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண் தன்மைகள், அதாவது மென்மை, சாந்தமான தன்மைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. உதாரணத்திற்கு ஒரு அரசியல் தலைவியாக இருக்கட்டும், அவர் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில் பிறந்திருந்தால் அவர் ஒரு ஆணுக்கு நிகராக செயல்படும் பண்பு நலன்களை கொண்டிருப்பாங்க. இது அரசியலுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு நிறுவனத்துல மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசியை சேர்ந்த பெண்ணாக இருந்து உயர் பதவியில இருந்தா ஒரு ஆணுக்கு நிகராக சிறப்பாக செயல்படுவாங்கன்னே சொல்லப்படுது. சரிங்க, இனி ஆண் ராசி அல்லது ஆண் லக்கணத்துல பிறந்தவர்களின் பண்பு நலன்கள், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்வாங்கன்னும், அதே போல பெண் ராசி அல்லது பெண் லக்கணங்களில் பிறந்தவர்களின் பண்பு நலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆண் ராசியில் அல்லது ஆண் லக்கணங்களில் பிறந்தவர்களின் இயல்பு நிலைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாக ஆண் ராசிகளில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் வெளிப்படையாக செயல்படும் பேசும் தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. ஒளிவு மறைவு பேச்சு இவர்களிடத்தில் செல்லுபடியாகாது. எதுவானாலும் நேருக்கு நேர் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக ஆண் ராசிகளில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் பொதுவாகவே எதிரிகளை அழிக்கும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆமாங்க, எதிரிகள் தங்களை சுற்றி இருப்பது பொதுவா ஆண் ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. எதிலுமே இவங்க தான் ஆதிக்கம் செலுத்தி அதில் முன்னின்று நடத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணமும் ஆண் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆண் ராசிகளில் பிறந்தவர்கள் அவர்கள்தான் அந்த இடத்தில் தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதாவது அங்கு நடக்கும் நடவடிக்கைகள், நிகழ்ச்சிகளில் இவர்கள் தலைமையேற்று நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இவர்களிடத்தில் பறந்து காணப்படும். வெளிப்படையான தன்மை, தைரியம் மிக்க ஆற்றல் இவர்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டாலும் சகஜமாக பேசும் பழக்கமும் ஆண் ராசிகளிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் அவசர குணமும் முரட்டு புத்தியும் இவர்களிடத்தில் இருக்கவே செய்யுதுங்க. அடுத்ததா பெண் ராசிகள் அல்லது பெண் லக்கணங்களின் பிறந்தவர்களின் பண்பு நலன்களை நம்ம பார்க்கலாம். பொதுவா பெண் ராசியில பிறந்தவர்கள் சற்று பயந்த சுபாவம் உடையவர்களாகவே இருப்பாங்க. இது இவங்களுக்கு பலவீனம்னே சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு புதிய நபர் அல்லது புதிய விஷயங்கள், புதிய வேலைகளை செய்வதற்கு பெண் ராசியில் பிறந்தவங்க சற்று தயங்குவாங்க. இதற்கு இவங்களுடைய பயந்த சுபாவம்னே காரணம்னு சொல்லலாம். வெளி இடங்களில் பெண் ராசியில பிறந்தவங்க வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது அமைதி காப்பதையும் நம்ம ஒரு சில சமயம் பார்க்கலாம். அதே போல பெண் ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய சொந்த உடைமைகளின் மீது அதிக அக்கறையும் பராமரித்தல் பாதுகாப்புடனும் இருப்பாங்க. அதே போலதாங்க அவங்களுடைய குடும்பத்தாரின் மீது
பெண் ராசிகளில் பிறந்தவர்கள் அதிக அக்கறையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வாங்க. இவங்க அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீன ராசியில் பிறந்த பெண் ராசியை சேர்ந்தவங்க அவங்க மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாத இயல்பு நிலை இவங்களிடத்துல அதிகமா இருக்கிறனால பொதுவா தன்னுடைய சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, கவலைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இதனாலே பெண் ராசியில பிறந்தவர்களிடத்தில் அதிக ரகசியம் இருக்கும்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பெண் ராசியில பிறந்தவங்க அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இவங்க ஆன்மீகம், வழிபாடு, கோவில் பூஜைகள்ல அதிகம் ஈடுபாடு, ஆர்வம் உள்ளவர்களாகவும் பெண் ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. சில ஆண்களுக்கு பெண்களின் குணம் இருக்கும், சில பெண்களுக்கு ஒரு ஆணின் குணம் இருக்கும். சில குடும்பங்கள்ல மனைவி வைத்ததுதான் சட்டமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல சில வீடுகள்ல ஆண் ஆதிக்கம் மிகுந்து இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். இது அந்த குடும்பத்தை நிர்வகிக்க கூடியவர்களின் ராசியை சேர்ந்ததுதான் என்றே சொல்லியாகணும். அதாவது அந்த குடும்பத்துல உள்ள கணவனின் ராசி பெண் ராசியை சேர்ந்து, குடும்பத்தில் உள்ள மனைவி ஆண் ராசி அல்லது ஆண் லக்னத்தை சேர்ந்தவளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் மனைவி வைத்ததுதான் சட்டமாகவே இருக்கும். இது பொதுவா நம்மிடையே உள்ள குடும்பங்கள் மத்தியிலேயே நம்ம காணலாம். சரி நண்பர்களே, இந்த காணொளியில பொதுவாகவே நம்மிடையே காணக்கூடிய ஆண் ராசிகள், பெண் ராசிகள் உடன் ஆண் லக்கணங்கள் மற்றும் பெண் லக்கணங்களிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நம்ம பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனான காணொளின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இதை உடனே மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்க. மீண்டும் இம்மாதிரி ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்தால் அமோகமான வாழ்க்கை அமையுமாம். ஒரே ராசி நட்சத்திரம் உள்ளவர்கள் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அப்படி செய்தால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்பது பலரதின் கேள்வியாக உள்ளது. முதலில் திருமண பொருத்தம் என்றால்